ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரி நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த விரதம் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விரதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த விரத கடைப்பிடிப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த விரதங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையான தன்மை என்ன, ஒரு மனிதன் விரதம் இருப்பதன் மூலம் அவனுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கின்றது என்பதை பற்றிய ஒரு அற்புதமான தொகுப்பு தான் இந்த தொகுப்பு. பொதுவாக விரதங்கள் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது என்று எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் விதிப்படி தான் செய்த கர்ம பலனை தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு நன்மையோ தீமையோ அவர் செய்ததை பொறுத்து தான் அது அவருக்கு நல்ல பலனாகவும் தீய பலனாகவும் கிடைக்கிறது. ஒருவேளை எந்த தீய பலனை அவர் அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறாரோ அந்த தீய செயலுக்கு உரிய கிரகம் பலகீனமாக இருப்பதை தான் நம்ம வந்து தோஷம், அதாவது தோஷம் அப்படின்றது வடமொழி சொல். இதை வந்து நாம் தமிழில் எப்படி மருவி சொல்லணும் அப்படின்னா கிரக பலகீனம். அப்போ கிரக பலகீனம் அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு செயல், எந்த ஒரு விருப்பம் உங்களுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு நீங்கள் தடுமாறுகிறீர்களோ, எதை நீங்கள் அடைவதற்கு பல முறை முயற்சி எடுத்தும் உங்களால் அது இயலாத காரியமாகிறதோ, அந்த காரியத்திற்கு தகுந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய அமைப்பை தான் நாம் பலகீனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பலகீனத்தை பலப்படுத்துவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்த ஒரு அடிப்படையான முறை தான் விரதம். சரி, அப்போ விரதம் இருப்பதன் மூலம் எப்படி வந்து ஒரு மனிதனுடைய கர்மா பலப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு இறைவனிடத்திலிருந்து நாம் எப்படி வந்து செயற்கையாக இயற்கை அப்படின்ற ஒரு வழிபாட்டின் மூலம் நாம் வந்து ஒரு நல்ல பலனை பெறுகிறோமோ அப்படித்தான். இப்போது ஒரு அதாவது சூரியன் அப்படின்னா, இப்போ ஒரு வெயில் காலம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சூரியனுடைய தாக்கம் நம்மளால் தாங்க முடியாது, நம்மளுடைய உடல் அதோடைய கதிர்வீச்சை கிரகிக்க முடியாத அளவிற்கு நாம் என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா குடையை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், குடை வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது வெயிலுக்கு பரிகாரம் குடை. எவ்வாறு குடை அங்கே மாறுகிறது அப்படின்னா, சூரியன் அப்படின்றத டீஆக்டிவேட் ஆகிற இடம் வந்து துலாம் ராசி, அதாவது சூரியன் வந்து நீச்சம் பெறுற இடத்துல சனி உச்சம், சனியுடைய காரகம் தான் இந்த குடை. அப்போது கருப்பு குடை கண்டிப்பாக என்ன பண்ணாது அப்படின்னா நமக்கு நல்ல நிழலை தரும். குடை அப்படின்றது கூட சனியினுடைய காரகமாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. எப்படி வெயிலுக்கு பரிகாரம் குடை அப்படின்ற மாதிரி, நம்மளுடைய ஒவ்வொரு கர்மாவையும் நாம் அதற்கு உரிய நட்சத்திர நாளில் நாம் விரதமாக எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து காலியாக இருந்து அந்த இயற்கையிலிருந்து அந்த நட்சத்திர அதிர்வுகளை, கிரகத்தினுடைய அதிர்வுகளை நம்மளுடைய உடல் என்பது என்ன பண்ணுன்னா கிரகித்து கொள்ளும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து, இப்போது நீங்கள் ஒரு பௌர்ணமி திதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மன ரீதியாக நிறைய பாதிப்புள்ளவர்களிடத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும், நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. அப்போது ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கோ ஒரு அதிர்வு இருப்பது உண்மை. அதனால தான் விரதங்கள் திதியினுடைய அடிப்படையிலும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அப்போது அந்த நாள் நாம் உணவை வந்து செயற்கையாக உருவாக்கி எடுத்துக்கொள்ளாமல் நாம் வெறும் நீர் மட்டும் அருந்தி நாம் வந்து இயற்கையிலிருந்து நாம் வந்து அந்த சக்தியை பெறும் பொழுது, அந்த சக்தியோடு அந்த நட்சத்திர அதிர்வுகளும் அதே சமயத்தில் கிரகத்தினுடைய அதிர்வுகளும் நம் உடலுக்குள் சென்று எந்த கிரகம் இயங்க மறுக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய நாளும் நட்சத்திரமும் அது ஒரு சேர்க்கையாக மாறி நம்மளை இயங்க வைக்கிறது அப்படின்றது தான் விரதத்தினுடைய அடிப்படையான தாத்பரியம். சரி, இப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் கட்டாயமாக இருக்க வேண்டிய விரதம் என்ன, கட்டாயமாக எந்த விரதம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அமாவாசை விரதம் நம்ம முன்னோர்களுக்காக இருக்கிறதுன்றது அடிப்படையில் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய பூர்வ புண்ணியம்
இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒழுங்குபட்டு செயல்படணும் அப்படின்னா நாம பித்ருக்களை வணங்கணும். இப்போ பித்ருக்கள் இருக்கிறவங்க அமாவாசை விரதம் இருக்கலாமா அப்படின்னா, பித்ருக்களுக்காக அமாவாசை விரதம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பிரதான தெய்வங்களுக்கு. பிரதான தெய்வம் அப்படின்னா என்னென்னா, அமாவாசை காலகட்டத்தில் நம்ம பிரதான தெய்வமாக எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த காளி, துர்க்கை, பைரவர், இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை விரதம் இருந்து வணங்க நமக்கு முன்னோர்களால் இருக்கக்கூடிய ஆசைகள் மேலும் மேலும் கிடைக்கும். பித்ருக்கள் இல்லாதவர்களுக்கு, அதாவது தாய் தந்தை இறந்தவர்கள், பொதுவாக தாய் தந்தையருக்காக அன்னைக்கு விரதம் இருக்கிறது நல்லது. இருப்பவர்கள் காளி துர்க்கையை வழிபடுறது அமாவாசை காலத்தில் நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு செல்வ யோகம் பெறணும், ஒரு நிதானமாக இருக்கணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு மென்மேலும் 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 நம்ம மெருகேறி வளரணும் அப்படின்னா பௌர்ணமி விரதம். இது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. பௌர்ணமி நேரத்தில் யார் ஒருவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெருமாள், அதே போல் வந்து லக்ஷ்மி, இவங்களை வந்து பௌர்ணமியில் பிடிக்கும் பொழுது செல்வ வளம் பெருகும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அமாவாசையில் சிவபெருமான், பார்வதி தேவி முன்னோர்கள், அதுபோல் தேவியினுடைய காளியினுடைய அம்சங்கள், அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய அந்த பைரவருடைய அம்சங்கள், இவங்களை வழிபடும் பொழுது நமக்கு பூர்வ புண்ணியம் வலுப்படும். அப்போது ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு சுபிக்ஷத்தை அடையணும் அப்படின்னு நாம் விருப்பப்படுறோம் அப்படின்னா, சூரியன் காரகம் அப்படின்றத நாம் டெவலப் பண்ணுற அந்த அமாவாசையினுடைய விருதத்தன்மை. ஏன்னா சூரிய காரகம் சனியால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை. அன்னைக்கு நாம் சூரியனை நோக்கி வழிபாடு இருக்கும் பட்சத்தில் நாம் சூரியனை ஆக்டிவேட் பண்ணி நம்ம பூர்வ புண்ணியத்தை பெறுறோம். அடுத்து சந்திரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய நாள் நமக்கு மனமும் அதே போல் வந்து செல்வமும் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான அமைப்பு. குறிப்பாக பார்க்கடல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ பார்க்கடலில் யார் இருக்கா? பரந்தாமன் இருக்கார், மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அப்போது அவங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால தான் பௌர்ணமி தினத்தில் கடல் அலைகள் வந்து அதிகமாக விளையாடுறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது அந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் அங்கு வாசம் செய்யக்கூடிய தெய்வங்களான மகாலட்சுமியையும் தாயாரையும் நாம் வணங்கும் பொழுது கட்டாயமாக அங்கே செல்வ ஈர்ப்பையும் நாம் பெறுறோம். அப்போது அடிப்படையில் ஒரு விருதம் அப்படின்றது திதியினுடைய அடிப்படையில் தான் இங்கே பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படுது. அந்த திதிக்குரிய கிரக அதிர்வையும் நாம் நிச்சயமாக பெறுவோம். என்னுடைய அனுபவ கூற்றுப்படி ஒரு மனிதன் அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு தினங்களை தன்னுடைய வாழ்நாளில் விருத தினங்களாக மாற்றிக்கொண்டால் மிக 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 சிறப்பு. அதிலும் குறிப்பாக மௌன விருதம், இந்த அமாவாசை அப்படின்றத காட்டிலும் பௌர்ணமி காலத்தில் ஒரு மனிதன் மௌன விரதம் இருந்து இந்த தாயாரையும் விஷ்ணுவையும் வழிபட்டால் கட்டாயமாக அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எண்ணில் அடங்காதது. இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆக அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாளிலும் நீங்கள் கிரக அதிர்வை சரியாக பயன்படுத்தும் பொழுது, அமாவாசையில் இருந்தால் சனியினுடைய அதிர்வு டீஆக்டிவேட் ஆகும், பௌர்ணமியில் இருந்தால் சுக்கிரன் குருவினுடைய அம்சம் அதிகமாகும். விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை இருப்பது சிறப்பான விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பொதுவாக காலையிலிருந்து, அதாவது சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரையும் இருக்கிறது தான் உண்மையான விரதம். மாலை சூரியன் வந்து மறைந்ததற்கு பிறகு எந்த தெய்வத்திற்காக விருந்தோமோ அந்த தெய்வத்திற்குரிய நைவேத்தியங்கள் எல்லாமே நாம் வந்து படைத்து அதை உண்பது தான் சிறப்பானது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அவரவர் உடல் தகுதிக்கேற்ப, இப்போ வயதானவர்களாக இருக்கிறீங்க, உடல்நிலை பிரச்சனை நிறையா இருக்குன்னா பால் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது திரவ பொருளை நிறையா எடுத்துக்கிட்டு அந்த விரதம் இருக்கும் பொழுது குடலில் போயிட்டு அது என்ன பண்ணாதுன்னா ஆகாரமாக மாறாமல் இயற்கை சக்தியாக மாறிடும். அதனால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரவத்தன்மையில் உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பதன் வாயில் நல்ல பலன் உண்டு. பொதுவாக இந்த ரெண்டு விரதத்திற்குமே ஒரு நல்ல சக்தி இருக்கணும்னா, எனக்கு தெரிந்து இளமையில் முன்னேற வேண்டும் என்று துடிப்பவர்கள் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்து மாலை 5-6 அல்லது 6-7 மணிக்குள்ளே விரதத்தை பூர்த்தி செய்வது சரியான ஒரு அமைப்பு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. முடியாதவர்கள் நீங்கள் விரதத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பழங்கள் அது போல் பால்லாம் சாப்பிட்டுட்டு உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்ணி இருக்க முடியுமோ இருங்க. பட் இப்படி இருக்கும் பட்சத்தில் அது நல்ல பலனை கொடுக்கும். விரதம் அப்படின்றாலே இயற்கையிலிருந்து சக்தியை பெறறதுக்கு பெயர் தான் விரதம். ஓகேவா? நாம் இயற்கையோடு ஒன்றிணையாத போது தான் நமக்கு அங்கே பசி, தாபம், தாகம் எல்லாம் ஏற்படும். ஸோ இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு நம்ம குறிக்கோளை சரியாக இருந்தால் எப்பேற்பட்ட கடுமையான விஷயத்தையும் நம்மளால்
ரொம்ப பனி போல கரைக்க முடியும் அப்படின்றது தான் குறிக்கோளுடைய மிகப்பெரிய ரகசியம். அந்த குறிக்கோளை கையாண்டு நீங்கள் விரதத்தை அனுஷ்டித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் இதனுடைய அடிப்படையான தாத்பரியம். இதை புரிந்து கொண்டு நீங்கள் விரதத்தை நல்லபடியாக கடைபிடித்து வாழ்வில் எல்லா விதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் அடுத்த ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். வருகுது 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 வேல் முற்றும் விலையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரண